நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். சோ நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆன் டாப் சிந்தி வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ரிசல்ட் வந்துருச்சு, ரிசல்ட் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் ஏதாவது கிளாஸ் அடுத்த எக்ஸாம் நீங்கள் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக நம்ம நம்பருக்கு நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரீவேலியூஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் நான் இன்னொரு வீடியோ சொல்கிறேன். ஸோ அதுக்கான லிங்க் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன், அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ 112.133. ஸோ அந்த நம்பர் அப்படியே நீங்கள் கொண்டு போய் கூகுளில் போடுங்க, சரிங்களா? நம்பர் மட்டும், சரிங்களா? வேறு எது வேறு எதுவும் www. எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நம்பர் மட்டும் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரீவேலியூஷன் போடுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வரும், சரிங்களா? ரீவேலியூஷன் எப்போ வழக்கம் போல தான், நீங்கள் அதில் ஃபஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், அது கண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டீட்டெயிலாம் கேட்கும், ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீட்டெயில் கொடுத்தீங்களோ சரியான டீட்டெயில் அதில் என்டர் பண்ணணும். அதாவது எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்ப கொடுத்துருப்பீங்க இல்லையா, உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்களுடைய நேமோ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக நீங்கள் அதில் அப்டேட் பண்ணிடணும், ஓகேங்களா? ஸோ அப்டேட் பண்ணிவிட்டு கையோடு அதை ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரிண்ட் எடுக்கணும், சரிங்களா? போன முறை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ளிகேஷன் போட்டதை எடுத்து அனுப்பிட்டாங்க, ஒரு காப்பி மட்டும் எடுத்து அனுப்பிட்டாங்க, இன்னொரு காப்பி எடுத்து அவங்க வச்சுக்கல ஒரு சில பேர். அப்படி வச்சுக்காமல் விட்டிங்கன்னா மறுபடியும் ரீவேலியூஷன் போடுறதுல சிக்கல் வந்துடும். அதாவது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த லிங்க் எதுக்குன்னா பேப்பர் வாங்கி பார்க்குறதுக்கு தான் அந்த லிங்க், ஓகேங்களா? உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வாங்கி பார்க்குறது தான் லிங்க். ரீவேலியூஷன் வந்து எக்ஸாம் பேப்பரை வாங்கி பார்த்துட்டு தான் அப்ளை பண்ண முடியும், அதுதான் ரீவேலியூஷன், ஓகேங்களா? எடுத்தோடனே நம்ம ரீவேலியூஷன் போட முடியாது. இந்த இங்கே லிங்க் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை போட்டிங்கன்னா எக்ஸாம் பேப்பர் ஃபஸ்ட்டு வாங்குறதுக்கு அப்ளை பண்ணுவோம், எக்ஸாம் பேப்பர் வந்துடும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லிங்க் கொடுவாங்க, அதில் வந்து நீங்கள் ரீவேலியூஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி தான் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் அந்த பேப்பரை வாங்கி பாருங்கள். அந்த அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், கூகுளில் இந்த நம்பர் அடிச்சுட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு லிங்க் வரும், அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், சரிங்க? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்றால் உங்களுடைய டீட்டெயில் கேட்கும், அதை கொடுத்து சப்மிட் பண்ணிவிட்டு அது ஒரு காப்பி நீங்கள் வச்சுக்கோங்க, ஒரு காப்பி அங்கே அனுப்பணும். அதுக்கான அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்போம், அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. நானுமே இன்னொரு வீடியோ நான் போடுறேன், ஓகேங்களா? ஸோ ரீவேலியூஷனுமே போட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும், கரெக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியும், சரிங்களா? நன்றி.